ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, ரொம்ப டேஸ்டான, ஈஸியான வெஜிடபிள் சால்னா செஞ்சிருக்கேன். இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு மசாலா செய்யணும். கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதையும் வறுத்துக்கலாம். இந்த மசாலா சால்னாவுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஜீரகம் 1 டீஸ்பூன், இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு நல்ல வாசனை வருது இப்பவே. இதோட 4 பல் பூண்டு, கொஞ்சமா இஞ்சி எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறி இருக்கு, மிக்சி ஜார்ல போட்டுக்கிறேன். இதோட 1/4 கப் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம அரைக்கிறதுலயே மசாலா போட்டதுனால இதுல 1 இலை எடுத்திருக்கேன், கொஞ்சமா பட்டை. இதுலயும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். சோம்பு சால்னாவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை நம்ம அரைச்சும் செய்யலாம். இது வாயில கடிபடும் போது நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்றேன். தக்காளி 2 நல்லா பொடியா கட் பண்ணிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ரெண்டு நல்லா வதங்கி இருக்கு. இப்ப பீன்ஸ் பொடி பொடியா நறுக்கிருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். கேரட், உருளைக்கிழங்க நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கேன். அதை வடிச்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். பச்சை பட்டாணி, இதெல்லாமே 1/2 கை அளவுக்கு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இதை நீங்கள் அரைச்சி செய்யறதா இருந்தால் வெங்காயம் தக்காளியை நம்ம அரைச்ச மசாலாவோட வதக்கி அதையும் நீங்கள் அரைச்சி இதோட சேர்த்துருக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி பண்ணாலும் இதுவும் நல்ல டேஸ்டாக இருக்கும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா இன்னும் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூன், சால்னா நல்லா தண்ணியாக வச்சுக்கிட்டாதான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பூரி, சப்பாத்தி, சூடான இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. அரைச்சி வச்சுருக்க உழுது அதில் சேர்த்துக்கலாம். இதையும் எண்ணெயிலே நல்லா பிரட்டி விட்டுறலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. இப்பவே நல்ல வாசனையாகவும் இருக்கு.
இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மிக்சியில் நம்ம அரைச்சதோடு சேர்த்து தண்ணி கலந்து இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற டயத்தில் நம்ம குக்கரில் மூடி போட்டு வெயிட் போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சால்னா அருமையாக தயாராகிருக்கு. காயெல்லாமும் நல்லா வெந்திருக்கு. இந்த பதத்துக்கு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொத்தமல்லி போட்டுக்கலாம். சூப்பரான வெஜிடபிள் சால்னா தயார். வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம பிரியாஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.